இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகச்சிறந்த கேப்டன் தான் தல தோனி. தோனியோட கேப்டன்சியில தான் இந்தியா இதுவரைக்கும் மூணு விதமான கப்பும் வின் பண்ணியிருக்கு. வேறு எந்த கேப்டனோட தலைமையிலையும் இந்திய அணி இதுவரைக்கும் மூணு வகையான வேர்ல்ட் கப்பையும் வின் பண்ணது கிடையாது. அப்படிப்பட்ட தோனியோட தலைமைக்கு கீழே தான் சென்னை டீமும் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் விளையாடிட்டு வருது. மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதும் சரி, மேட்சுக்கு முன்னாலேயும் சரி, தோனி கொடுக்குற ஐடியா சக வீரர்கள் எல்லோருக்கும் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். போன மேட்ச்ல தீபக் சாகர் சொதப்பும் போதும் கூட தோனி மைதானத்திலேயே வச்சு தீபக் சாகருக்கு அங்கேயே பேசி அறிவுரை சொன்னது ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு தலைவனா கேப்டனா தோனி எப்பவுமே தன்னுடைய வேலையை கரெக்டா பண்ணிட்டே வருவார். அதே போலதான் இன்னைக்கு போட்டிலையும் தோனியோட மாஸ்டர் பிளான் மூலமா கொல்கத்தா டீம் ஆரம்பத்துல இருந்தே தடுமாறிட்டு வந்துச்சு. இன்னைக்கு போட்டியில டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணுச்சு. தோனியோட ஐடியா படி சேஸ் பண்றது சென்னைக்கு ரொம்பவே ஈஸி. அதே போல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண கொல்கத்தா டீமும் சென்னையோட பவுலிங்ல சிக்கி தடுமாறி ரொம்பவே திணறிட்டு வந்துச்சு. ஆனாலும் கூட என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் மலமலன்னு சரிஞ்சிட்டு வந்தாலும் மறுபக்கம் மரணமா அடிக்கக்கூடிய ஆண்ட்ரூ ரசல் நின்றுட்டு இருந்தாரு. ரசலோட விக்கெட்டை எடுக்காம சென்னை டீமுக்கு நிம்மதி கிடையாதுங்கிற போல ஒரு நிலை உருவாச்சு. ஏன்னா ரசல் இந்த சீசன் ஃபுல்லாவே செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. இதனால இன்னைக்கு போட்டியில எப்படியாவது ரசலோட விக்கெட்டை எடுக்க சென்னையோட பவுலர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஒரு கட்டத்துல இம்ரான் தாகிரோட பவுலிங்ல ரசல் விக்கெட்டை பறிக்கொடுக்க போனாலும் கூட அந்த கேட்சா ஹர்பஜன் சிங் மிஸ் பண்ணதுனால ரசல் தப்பிச்சாரு. சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த ஓவர்ல சென்னை எப்பவுமே தடுமாறும், அது போதாதுன்னு ரசல் அவுட் ஆகாம களத்துல நின்று இருந்தாரு. கடைசி ரெண்டு ஓவர்ல ஒரு விக்கெட் போயிருந்தாலும் கூட கொல்கத்தா டீம் ஆல் அவுட் ஆயிரும். இதனால ரசல் சிங்கிள்ஸ் எதுவுமே ஓடாம அவர் மட்டுமே ஆன் ஸ்ட்ரைக்ல நின்று சிக்ஸும் ஃபோரும் அடிக்க ட்ரை பண்ணாரு. இந்த நேரத்துல தான் 18th ஓவரை தீபக் சஹர் வீசினாரு. இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் ரெண்டு பால்ல ஆண்ட்ரூ ரசல் ரன் எதுவும் எடுக்கலைனாலும் கூட 3rd பால்ல சிக்ஸ் அடிச்சு மாஸ் காட்டினாரு. அடுத்த ரெண்டு பால் திரும்பவும் ரன் எதுவும் எடுக்கல. கடைசி பால்ல ரசல் எப்படியாவது சிங்கிள் ஓடிடணும், அப்பதான் அடுத்த ஓவர்ல ஆன் ஸ்ட்ரைக் அவருக்கு கிடைக்கணும் ரொம்பவே ட்ரை பண்ணுவாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தோனி கடைசி பால் போடுறதுக்கு முன்னால சென்னையோட ஃபீல்டிங்க டோட்டலா மாத்தி வச்சாரு. அது மட்டும் இல்லாம தீபக் சஹர் கிட்ட போய் கொஞ்ச நேரம் ஏதோ பேசி அவருக்கு கொஞ்சம் ஐடியாவும் டிப்ஸும் கொடுத்தாரு. அதே போல தோனி சொன்ன ஐடியா போல பவுலிங் போட்ட தீபக் சஹர் அந்த பாலையும் டாட் பாலா மாத்தினாரு. இதனால அந்த பால்ல ரன் எதுவும் எடுக்க முடியலன்னு ஆண்ட்ரூ ரசல் செம்ம டென்ஷன் ஆனாரு. அதே போல 19th ஓவர்ல ஹரி கர்னே ஆன் ஸ்ட்ரைக் வந்தாரு. இவரும் எப்படியாவது சிங்கிள் எடுக்க விடாம பாத்துக்கிட்டா இவருடைய விக்கெட்டை வாங்கிடலாம், அதே போல கொல்கத்தா டீமை 100 ரன்களுக்குள்ள மடைக்கிறலான்னு சொல்லிட்டு தோனி எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. முக்கியமான ஃபீல்டர்ஸ் எல்லாரையுமே இன்சைட் சர்க்கிள கொண்டு வந்து நிறுத்தினாரு. எப்படி ட்ரை பண்ணாலுமே கூட அவர் சிங்கிள் ஓடக்கூடாதுங்கிறதுல தோனி ரொம்ப கவனமாக இருந்தாரு. ஆனாலும் கூட ஸ்காட் குஜலிஞ்சன் போட்ட அந்த ஃபர்ஸ்ட் பால்ல அவர் சிங்கிள் தட்டி விட்டாரு. இதனால திரும்பவும் ஆன் ஸ்ட்ரைக்கு ஆண்ட்ரூ ரசல் வந்தாரு. 18 மற்றும் 19 ஓவர்களில் தோனி ஃபீல்டிங்கில் பண்ண சேஞ்சஸும் ஒரு கேப்டனாக பவுலர்ஸ்க்கு கொடுத்த அறிவுரையும் இப்போ அவருடைய ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருது.